ஹாய், ஹலோ எவ்ரிவன். அடுத்த ஒரு ஜென்ரல் சயின்ஸ் கான்செப்டோட உங்களை பார்ப்பதற்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த, இப்போவும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, எஸ், இட்ஸ் ப்ளூடூத். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு பல இடங்களில் உதவியாக இருக்கிற இந்த ப்ளூடூத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அலசி ஆராய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ப்ளூடூத் அப்படிங்கிறது யாரால், எப்போ, எதுக்காக இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். 1989 ஸ்வீடனை சேர்ந்த எரிக்சன் மொபைல் அப்படிங்கிற கம்பெனியில் சிடிஓவாக இருந்த நில்ஸ் ரீட்பேக் அப்படிங்கிறவர் தான் முதன் முதல்ல இந்த ப்ளூடூத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இனிஷியேட் பண்ணார். ஆனால் அவர் அதுக்கு வச்ச பேர் ப்ளூடூத் இல்லை, ஷார்ட்லிங்க் ரேடியோ டெக்னாலஜி. அவர் எதுக்காக இந்த டெக்னாலஜியை இனிஷியேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒயர்லெஸ் ஹெட்செட் அப்படிங்கிறத டெவலப் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கே தெரியும், ஹெட்செட் எடுத்து பேக்கெட்டில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தா அது அவ்வளோ சிக்கலாக மாறிடும். அதை எடுக்கிறதுக்கே நமக்கு 2 நிமிஷம் தேவைப்படும். அதுக்காகவே அவர் இந்த ஒயர்லெஸ் ஹெட்செட் அப்படிங்கிற ஒன்றை இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாரு. அப்படி இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் அவர் அதே கம்பெனியை சேர்ந்த டாட் விங்கரன், ஜாப் ஹேட்சன், ஸ்வென் மேட்டிசன் அப்படிங்கிற 3 பேரை தன்னோட டீமில் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 1997 ஆர்ஜன் ஜோஹான்சன் அப்படிங்கிறவர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லீடராக ஆகிறாரு. அவர் லீடர் ஆனதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதே 1997 ஐபிஎம் கம்பெனியில் திங்க்பேட் அப்படிங்கிற ப்ராடக்டோட ஹெட்டாக இருந்த அடாலியோ சான்சஸ் அப்படிங்கிறவர் நில்ஸ் ரிட்பேக்கை அப்ரோச் பண்ணுறாரு. அவர் எதுக்காக ரிட்பேக்கை அப்ரோச் பண்ணாருன்னா, திங்க்பேடையும் மொபைல் ஃபோனையும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சு. அந்த காலத்தில் அதை ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த திங்க்பேட் அப்படிங்கிறது ஐபிஎம் கம்பெனி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு லேப்டாப் சீரீஸ். அதை மொபைல் ஃபோனோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக எரிக்சன் அண்ட் ஐபிஎம் கம்பெனிஸை சேர்ந்த 2 இன்ஜினியர்ஸ் ஐடியாஸை ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த காலத்தில் மொபைல் ஃபோனை திங்க்பேடோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த டெக்னாலஜியும் இல்லை. அப்படியே இருந்தாலும் பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த 2 கம்பெனிஸும் இந்த ஷார்ட்லிங் டெக்னாலஜியை இந்த எரிக்சன் மொபைல்லையும் இந்த ஐபிஎம் திங்க்பேட்லையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த டைமில் இந்த 2 கம்பெனிஸுமே மார்க்கெட் ஷேர் லீடர்ஸாக இல்லை. ஸோ இதை லீகலாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு அந்த 2 கம்பெனிஸும் எதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, எரிக்சன் கம்பெனி அந்த ப்ளூடூத் டெக்னாலஜியை கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. ஐபிஎம் கம்பெனி நாங்கள் கொஞ்சம் லீகல் பேட்டன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அடாலியோ சான்சஸ் இன்டெல் கம்பெனியை சேர்ந்த ஸ்டீஃபன் நாசேம் அப்படிங்கிறவரை இன்வைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்டெல் கம்பெனி டோஷிபா அண்ட் நோக்கியா கம்பெனிஸை இன்வைட் பண்ணுது. இப்படி 5 மெம்பர்ஸோட 1998 மே மந்தில் ப்ளூடூத் எஸ்ஐஜி அப்படின்னு சொல்லப்படுற ப்ளூடூத் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப் அப்படிங்கிற குரூப்பை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1999 ஃபஸ்ட் கன்சியூமர் ப்ளூடூத் டிவைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மொபைல் ஹெட்செட். இந்த டிவைஸ் காம்டெக்ஸ் எக்ஸ்போவில் பெஸ்ட் ஆஃப் ஷோ டெக்னாலஜி அவார்டையும் வின் பண்ணுது. அதுக்கப்புறம் 2001 எரிக்சன் கம்பெனி ப்ளூடூத் ஃபெசிலிட்டி உள்ள எரிக்சன் T36 அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே டைமில் ஐபிஎம் கம்பெனி ப்ளூடூத் ஃபெசிலிட்டி உள்ள திங்க்பேட் A30 அப்படிங்கிற ஒரு லேப்டாப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸுமே தன்னோட டிவைசஸில் ப்ளூடூத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ப்ளூடூத் ஒரு காமனான விஷயமாக மாறுது. அதே மாதிரி 5 மெம்பர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ப்ளூடூத் எஸ்ஐஜியில் இப்போது 30,000 மெம்பர்ஸ்க்கும் மேலே இருக்காங்க. இந்த ப்ளூடூத்தோட ஹிஸ்ட்ரியை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இந்த ப்ளூடூத் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ப்ளூடூத்தில் நம்ம 2 லேருந்து 8 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணி பேர் பண்ணோன்னா இந்த ப்ளூடூத் என்ன பண்ணுன்னா, ஒரு பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் இல்லைனா ஒரு பீகோ நெட்டை ஃபார்ம் பண்ணிடும். இப்படி ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதில் நடக்கிற டேட்டா டிரான்ஸ்மிஷன், டேட்டா டிராஃபிக் எல்லாத்தையுமே ஒரே ஒரு மாஸ்டர் டிவைஸ் தான் கவர்ன் பண்ணும். பாக்கி உள்ள சர்வன் டிவைஸ் எல்லாமே அந்த மாஸ்டர் டிவைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்.
அதாவது ஒன் மாஸ்டர் செவன் செர்வன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைசஸ் எல்லாமே லோ பவர் ரேடியோ வேவ்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். அந்த வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி பேண்ட் எவ்வளோ இருக்குன்னா 2.402 2.483 GHz அளவுக்கு தான் இருக்கும். இப்போது ஒரு டேட்டா சென்ட் பண்ணணுன்னா மாஸ்டர் டிவைஸ் செர்வன் டிவைஸ்கிட்டேருந்து பர்மிஷன் கேட்டு ஒரு ரேடியோ சிக்னலை சென்ட் பண்ணும். அந்த சிக்னலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த டிரான்ஸ்மிஷனை சிங்க் பண்ணுறது மட்டும்தான் செர்வன் டிவைஸோட வேலை. இப்போது இந்த செர்வன் டிவைஸ் ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா அதை எப்போ பண்ணும் அப்படிங்கிற அந்த முடிவையும் அந்த மாஸ்டர் டிவைஸ் தான் டிசைட் பண்ணும். இப்போது எந்த டிவைஸ்லேருந்து பெர்மிஷன் கேட்குது, இப்போ எந்த டிவைஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோட ப்ளூடூத் நேமை வச்சு தான். ஒருவேளை ஒரே ரூம்குள்ளே ஒரு ரெண்டு மூணு டிவைஸ் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டிவைஸ்க்குள்ளார ஃப்ரீக்குவன்சி சேமாக இருந்து இந்த டிரான்ஸ்மிஷன் கொலாப்ஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இந்த ப்ளூடூத் என்ன பண்ணுன்னா அந்த டிரான்ஸ்மிஷனோட ஃப்ரீக்குவன்சிஸை 1000 times per second சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரே ஃப்ரீக்குவன்சிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. அடுத்து இந்த ப்ளூடூத்தோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரீக்குவன்சிஸை ரொம்ப ஹை ஸ்பீடில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால டேட்டா டிரான்ஸ்மிஷனுங்கிறது கொலாப்ஸ் ஆகவே ஆகாது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. தேர்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இதில் செக்யூரிட்டிங்கிறது ரொம்பவே ஹை. ஏன்னா நமக்கு சென்டர் யாருங்கிறது தெரியும், ரிசீவர் யாருங்கிறது தெரியும். ஸோ இதில் செக்யூரிட்டிங்கிறது ரொம்பவே ஹை லெவலாக இருக்குது. ஃபோர்த் அட்வான்டேஜுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது என்னென்னா இது டிஃப்ரெண்ட் டிவைசஸ் கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதாவது இப்போ ஒரு மொபைல் இருக்குன்னா அது இன்னொரு மொபைல் கூட மட்டுமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஒரு லேப்டாப் கூடயோ இல்லை ஒரு ஹெட்செட் கூடயோ இல்லை ஒரு டிவி கூடயோ கூட டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இது கம்யூனிகேஷனுக்கு ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணுறதுனால அந்த ரேடியோ வேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர அந்த மீடியம்னால் கனெக்ஷன் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். ரெண்டாவது என்னென்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. மூணாவது என்னென்னா இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேஞ்ச் அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ப்ளூடூத்தோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அது என்னென்னா இந்த ப்ளூடூத்துக்கு ஃபஸ்ட்டு வைக்கப்பட்ட நேம் ப்ளூடூத் இல்லை ஷார்ட்லிங் ரேடியோ டெக்னாலஜி அப்படிங்கிறது. அப்போது இதுக்கு ப்ளூடூத் அப்படின்னு பேர் வச்சது யார், அதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே தோணும். இந்த டெக்னாலஜிக்கு ப்ளூடூத் அப்படின்னு பேர் வச்சது இன்டெல் கம்பெனி சேர்ந்த ஜிம் கார்டஜ் அப்படிங்கிறது தான். இவரும் அந்த ப்ளூடூத் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் தான். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் 1997 ஃப்ரான்ஸ் ஜி பெங்ஸ்டன் அப்படிங்கிற எழுதின த லாங் ஷிப்ஸ் அப்படிங்கிற புக்கை படிக்கிறாரு. அப்படி அந்த புக் எதை பற்றின எழுதுனா 10th century கிங்கான ஹெரல்ட் ப்ளூடூத் அண்ட் வைக்கிங்ஸை பற்றின புக்கு தான் அது. இந்த டெக்னாலஜிக்கு அவரோட பேரை வைக்கிற அளவுக்கு அந்த ஹெரல்ட் ப்ளூடூத் அப்படி என்ன தான் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்மார்க்கில் தனித்தனியாக பிரிஞ்சிருந்த டேனிஷ் ட்ரைப்ஸ் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு சிங்கிள் கிங்டமாக ஃபார்ம் பண்ணார். அதனால்தான் ஜிம் இந்த புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி ரெண்டு கான்செப்டுமே சிங்க் ஆகுதே அப்படின்ட்டு இந்த டெக்னாலஜிக்கு அவர் ப்ளூடூத்னே பேர் வச்சிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.